பாக்ஸ் பாக்ஸா அங்கடி திருக்க கனவாயால் ஃபுல் அண்ட் ஃபுல் விளமீன் தான். பாக்ஸ் பாக்ஸா அங்கடி திருக்க கனவாயெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய போட்டுகளாக தான் இருக்கு இங்கே நம்ம முட்டம் ஆர்வரில். உண்மையிலேயே வந்து ஆர்வர் வந்து ரொம்பவுமே நீட்னஸாக வச்சுருக்காங்க. நிறையா போய்கிட்டு இருக்க இடத்த பார்த்தோம்னா கருப்பு கருப்பாக சரியான குமிகளாக இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா அது எல்லாமே மீன் தான். நான் எட்டக்கருந்து பார்க்கும் போது அது வந்து கருங்கல் ஜல்லி இறக்கியிருக்காங்க போல அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் இங்கே பார்த்தோம்னா கும்மியல் கும்மியலாக கிளாத்தி மீன் டன் கணக்கில் எவ்வளோன்னு சொல்ல முடியலை. ஏன்னா அந்தளவுக்கு ஹெவியாக இருக்குது. ஒவ்வொரு கும்மியலுமே ஒரு 3 டன் தக்கன வரும் போல் இந்த கும்மியலை கணக்கெடுக்கிறதுக்கு எனக்கு இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் காணாதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இருக்குது பாருங்கள் எவ்வளோ கும்மியல் இருக்குன்னு. சரியான கிளாத்தி பட்டிருக்கு. இப்போ இந்த டயத்தில் வந்து முட்டத்தில் வந்து கிளாத்தி சீசன், அதனால் வந்து இவ்வளோக்கு இறக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இன்றைக்கி இறக்குன மீன் நேற்று இறக்குன மீன் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்கோல. அந்தளவுக்கு எடுக்க முடியலை. வியாபாரிகள் வந்து கம்மியாக வர்றாங்களா இல்லை அந்தளவுக்கு மீன்கள் ரொம்ப அதிகமாக பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் இப்போவே வந்து இப்போ இந்த கூடத்தில் இருக்கிற மட்டும் எப்படி வருது குறைஞ்சது ஒரு 3 3 3 கணக்கு பண்ணால் ஒரு 70-80 டன் ஆட்டு வரும். அந்தளவுக்கு இருக்குது கிளாத்தி 70-80 டன் கிளாத்தி ஆட்டும். இப்போ இந்த தரமத்தில் இப்போ இருக்கிற மட்டும் இன்றைக்கி ஒரு நாள் இருக்கிற மட்டுமே ஒரு 70-80 டன் கிளாத்தி இருக்கும் போல். அது எல்லாத்தையுமே அங்கிட்டு ஐஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கடலுக்கு சாமிங்கள் ரேஷன் சாமிங்கள் எல்லாமே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. வரிசையாக போனோம்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைய போட்டுகள் தான் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போட்டுகளில் வரிசையாக கட்டி கிடக்காங்க. இப்போ எல்லா போட்டுகளுமே பிடிக்கிற மாதிரி வசதி செஞ்சுட்டு இருக்காங்க. அது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இப்போ இங்கிட்டு பார்த்தோம்னா நம்ம உடனுக்குடனே அங்கே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க கிளாத்தி மீன்களை. இந்த கிளாத்தி மீன் தான் இப்போ குளச்சலுமே போட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா குளச்சலும் நம்ம முட்டமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கனால தொழில் செய்கிற இடங்களுமே ஒன்றா தான் இருக்குது. அதனால் இப்போ இந்த சீசனில் வந்து நம்ம குளச்சலில் முட்டம் இந்த சைடு எல்லாமே கிளாத்தி தான் போட்டுக்கிட்டு இருக்கு. நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள்கிட்ட தப்பாக கொடுத்துட்டேன். உங்கள்கிட்ட வந்து இப்போ எத்தனை ஒரு 60-70 டன் வந்து தான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் கிளாத்தி. ஆனால் வந்து நான் சரியாக பார்க்கல. அங்கேருந்து இங்கே வரைய கிளாத்தி வரிசையில் போய்கிட்டே தான் இருக்குது. நான் வந்து குறைஞ்சபட்சம் தான் பார்த்தேன் அங்கே தான் இருக்கிற மாதிரி. ஆனால் நான் பார்க்குற இந்த கண்டெய்னர்லாம் தாண்டி வந்து பார்த்தோம்னா அங்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாத்தி 70-80 டன்னை விட 100 டன்னை தாண்டி போய்கிட்டு இருக்கும் போல அந்தளவு கிளாத்திகள் இருக்குது. இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பாருங்கள். நான் அந்த சைடு மட்டும் பார்த்து சொல்லிட்டேன். இந்த சைடும் கிளாத்தி இருக்குது. இதை தாண்டி அங்கிட்டு கண்டெய்னர்கள் போனோம்னா அங்கிட்டும் கிளாத்தி இருக்குது. எக்கச்சக்க கிளாத்திகள் மீன்களை பிடிச்சிட்டு வந்துருக்காங்க. அப்போ கடலில் எவ்வளோ மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி நம்ம அல்லல்ல குறையாது கடலில், அதுக்காக இவ்வளோ மீன்களை பிடிச்சிட்டு வரீங்க அப்படி இப்படின்னு கேட்டோம்னா இந்த மீன்கள்லாம் வந்து ஆயிலுக்கு தான். இந்த மீன்கள்லாம் வந்து சாப்பாட்டுக்கு அதிகபட்சம் போகாது, ஆயில் இந்த மாதிரிகளுக்கு தான் போகும். எவ்வளோதான் மீன் பிடிச்சாலும் அது அல்லல்ல குறையாமல் கடலில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. கணக்கெல்லாம் போயிட்டே இருக்குது. எவ்வளோன்னு பார்த்துக்குறேங்க. கணக்கில்லாத கிளாத்தி மீன்கள், கணக்கில்லாத கண்டெய்னர்கள், எவ்வளோ தான் வந்தாலும் எவ்வளோ மீன் வந்தாலும் எடுக்கிற கெப்பாசிட்டி இங்கே வியாபாரிகள்ட்டையும் இருக்குது. வண்டிகள் போக்குவரத்து போகிறதுக்கும் இந்த ஆர்பரில் வசதிகள் வந்து ரொம்பவுமே அதிகமாக ரொம்பவுமே சூப்பராக இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அடடா இவ்வளோ கிளாத்தி மீன்களடா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன எனக்கே ரொம்ப பிரமிச்சு போயிருக்கு. நான் அந்த ஒரு இடத்த மட்டும் பார்த்து சொல்லிட்டேன். இங்கே நான் ஃபஸ்ட் டைம் வரனால இந்த லாஸ்ட் எண்டு வரைய வரல. எல்லா இடங்கள்லையுமே நான் போன இடங்களில் கேரளா எல்லா இடங்கள்லையுமே டோக்கன் மட்டும் தான் இருப்பாங்க. இங்கே 60-61 டோக்கன் வரைய வந்துட்டேன். எவ்வளோ கிளாத்தி மீன்கள் இருக்குன்னு பாருங்கள். எக்கச்சக்க கிளாத்தி மீன்கள். அந்த ஒரு சில இடங்களில் வந்து கிளாத்தி மீன்கள்லாம் வெள்ளடிச்சிருக்குவாருங்க. அந்த வெள்ளடிச்சிருக்கிற கிளாத்தி மீன்கள்லாம் வந்து நேற்று இறக்குனதாக இருக்கும். ஏன்னா நேற்று காயப்பட்ட காஞ்சிருக்கும், அதனால தான் அந்த வெள்ளடிச்சிருக்கு. வாவ், ஒரு வழியா எவ்வளோ வேலைகள் மும்முரமானது கட்டுவாங்க. அதே மாதிரி மீன்கள் அதிகமாக வரும்போது எல்லாரோட வேலைகளுமே ரொம்பவுமே அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஸ்பீடாக பார்ப்பாங்க. அவ்வளோக்கு ஸ்பீடாக பார்த்துமே இவ்வளோ கிளாத்தி மீன்களை வந்து இவங்க எப்போ கிளியர் பண்ணி முடிக்க போகிறாங்கன்னு தெரில.
எக்கச்சக்கமான கண்டைகள் வந்திருக்கு, எக்கச்சக்கமான ஃபிஷர்மென்ஸ் வேலை பார்க்குறாங்க, அங்கேயும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த டிராஃபிக் எல்லாம் குறைகிறதுக்கு இன்னும் ஒரு 2 days ஆட்டம் ஆகும் போல. இதுதான் நம்ம ஹார்பரோட எண்டுன்னு நினைக்கிறேன். இந்த இதோட முடியுது. ஆனால் மீன்களோட இலக்கூடம் வந்து லாஸ்ட் இலக்கூடம் 72 வரையே இருக்குது. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை பார்த்தா தான் தெரியும் எங்கே எத்தனை நம்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இங்கே 72 வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரார்த்தி மீன் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கடலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே நம்ம கடலாசங்கிற பேரில் தான் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறோங்க. நன்றி மக்களே.